நாகாலாந்து போராளிகளை ஒடுக்கப் போன உளவு அதிகாரி மற்றும் ஆளுநரான RNRavi தமிழகத்திற்கு வருவது ஏன்? IPS அதிகாரியான அலெக்சாண்டர் கவர்னராக இருந்தபோது அவருக்கும் அன்றைய முதல்வர் கருணாநிதிக்கும் நிகழ்ந்த பணிப்போர் பயங்கரமாக இருந்தது. இப்போது மீண்டும் ஒரு முன்னாள் IPS அதிகாரி தமிழ்நாட்டின் ஆளுநராகியுள்ளார். கருணாநிதிக்கு அலெக்சாண்டர் போல ஸ்டாலினுக்கு சிக்கல் கொடுப்பாரா RNRavi? யார் இந்த RNRavi? பீகார் மாநிலம் பாட்னாவில் பிறந்த RNRavi கல்லூரி படிப்பை முடித்ததும் IPS இல் தேர்ச்சி பெற்றார். கேரளாவில் கேடர் IPS அதிகாரியாக 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தார். தமிழகம் பக்கத்து மாநிலம் என்பதால் நமது அரசியல் சூழல் பற்றி அப்போதே அவருக்கு தெரியும். பிறகு CBI பணிக்காக டெல்லி சென்றார். விரைவிலேயே உளவுத்துறையான இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு அவரை அழைத்து சென்றது அவரது புலனாய்வு திறமை. அது மூலம் தற்போதைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவலுக்கு நம்பிக்கையான அதிகாரியாக மாறினார். வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான நாகாலாந்தில் நாகா மக்கள் வாழும் பகுதிகளை இணைத்து தனி நாகாலாந்து உருவாக்க வேண்டுமென போராட்டம் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அந்த நேரத்தில்தான் நாகாலாந்து பிரச்சனையை தீர்க்கும் எண்ணம் மோடிக்கு வந்தது. 2019 ஆகஸ்டில் நாகாலாந்துக்கு ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டார் RNRavi. முய்வா என்பவர் தலைமையில் நாகாலாந்து தேசிய சோசியலிஸ்ட் கவுன்சிலுடன் முரண்பாடு ஏற்பட்டது RNRavi. அது பெரிய போராட்டத்தையும் உருவாக்கியது. RNRavi இங்கிருந்து போனால்தான் நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று தேசிய சோசியலிஸ்ட் கவுன்சில் கூறியது. ரவியும் அதனை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளவில்லை. நாகாலாந்தில் இனி கவர்னரை கேட்காமல் எந்த செயல்களையும் செய்யக்கூடாது என்று மாநில முதல்வருக்கு கடுமையான கடிதம் ஒன்றை எழுதினார். அங்கு ஆள்வது பாஜக கூட்டணி அரசுதான் என்கிற தைரியத்தில் ரவி செய்தாரா என்று தெரியவில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் நேற்று தமிழக கவர்னராக ரவி நியமிக்கப்பட்டது இது மோடியின் மூவ் தான் என்பது வெளிப்படையாக எல்லோருக்குமே தெரியும். ஏற்கனவே ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கும் போது இன்னொரு போலீஸ் அதிகாரியும் தமிழக கவர்னர் ஆகியுள்ளார். தமிழகத்தில் அதிமுகவுக்கு எதிராக வழக்குகளை திமுக அரசு முடுக்கிவிட்டு வருகிறது. அதோடு மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை எதிர்த்து தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றும் நிலையில் ரவியின் நியமனம் காரணமில்லாமல் இருக்காது. மோடியின் இந்த மூவ் திமுகவை கார்னர் செய்யத்தானா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சிக்க இணைந்திருங்கள் நியூஸ்டியனுடன்.